வணக்கம். ஜப்பான் பல்கலைக்கழகம் தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து பூமியிலிருந்து நிலவிற்கு ரயில் விடும் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. 2050 ஆண்டிற்குள் இது சாத்தியமாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் அவர்கள். இது குறித்து முழு விவரங்களை இந்த காணொலியில் காணலாம். இந்த உலகின் மக்கள் தொகையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே உள்ள காரணத்தால் மனிதர்களுக்கு தேவைப்படும் விஷயங்களும் அதிகமாக வளர்ந்து கொண்டே உள்ளன. இதனால் மனிதன் இயற்கை வளங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டான். விரைவில் அந்த வளங்களும் தீர்ந்து போகும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதனால் பூமியை தவிர வேறு கிரகங்களில் மனிதர்களால் வாழ முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இதை அடிப்படையாக வைத்து பல நாடுகள் பூமிக்கு மிக அருகில் உள்ள நிலவிற்கும் செவ்வாய்க்கோளிற்கும் மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்கா தான் முதன்முறையாக நிலவிற்கு மனிதர்களை அனுப்பி சாதனை படைத்தது. அடுத்து வேறு சில நாடுகள் இதற்கான முயற்சியில் இறங்கி வருகின்றன. இந்நிலையில் ஜப்பானில் கொயோட்டோ பல்கலைக்கழகம் காஜிமா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து நிலவிற்கு ரயில் விடும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவர்கள் திட்டத்தின்படி பூமியிலிருந்து நிலவிற்கு ரயில் மூலம் ஒரு போக்குவரத்து வசதியை கட்டமைப்பது மட்டுமல்ல, நிலவில் மனிதர்கள் வாழும் வகையில் மூன் கிளாஸ் என்ற ஒரு இடத்தை கட்டமைக்கவும் முடிவு செய்துள்ளனர். அந்த மூன் கிளாஸ் என்பது பூமியின் அதே சூழ்நிலையை நிலவில் ஏற்படுத்தும் முயற்சியாகும். பூமியில் புவியீர்ப்பு விசை அதிகம், ஆனால் நிலவில் மிகவும் குறைவு. அதனால் அந்த ஜப்பான் பல்கலைக்கழக திட்டத்தின்படி நிலவில் அவர்கள் கட்டமைக்கும் மூன் கிளாஸ் என்ற கட்டமைப்பிற்குள் பூமியைப் போலவே புவியீர்ப்பு, நீர் வசதி, பொது போக்குவரத்து வசதி, செடி கொடிகள் மற்றும் மனிதர்கள் வாழ தகுதியான அத்தனை வசதிகளும் உட்படுத்தப்பட்டிருக்கும். இதற்காக பல்கலைக்கழகம் ஒரு கோன் வடிவ கட்டமைப்பு டிசைனையும் உருவாக்கியுள்ளது. இது 1300 அடி உயரமும் 328 அடி ஆரமும் கொண்டுள்ள ஒரு கட்டமைப்பு வடிவமாகும். அவர்களது இந்த திட்டம் இத்துடன் முடிய போவதில்லை. நிலவிலிருந்து அடுத்த கட்டமாக செவ்வாய்க்கோளுக்கும் சென்று அங்கும் இது போன்ற கட்டமைப்பு விஷயங்களை உருவாக்கி அங்கும் மனிதர்கள் வாழ தகுதியான இடமாக மாற்றப்படும் என்றும், மேலும் செவ்வாய்க்கோளிலிருந்து நேரடியாக பூமிக்கு வருவதற்காக ரயில் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இது அந்நிறுவனத்தின் இரண்டாம் கட்ட திட்டம்தான். முதல் கட்ட திட்டம் நிலவிற்கு ரயில் விடுவதும் அங்கு மனிதர்கள் வாழ தகுதியான இடத்தை கட்டமைப்பதும் தான் என்று கூறுகிறார்கள். நிலவின் கட்டமைப்பில் அவர்கள் உருவாக்கியுள்ள கோன் வடிவ டிசைனானது எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒருமுறை சுழற்சியடைய 20 வினாடிகள் வரை ஆகுமாம். அப்பொழுதுதான் மனிதர்கள் வசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூமியின் சுழற்சியில் வாழ்ந்த சூழ்நிலை அங்கும் கிடைக்கும். இது மட்டுமல்ல, இந்த வகை கோன் வடிவமானது இரண்டு அமைக்கப்படுகிறது. இரண்டும் தனித்தனியாக அமைக்கப்படவுள்ளது. இந்த இரண்டிற்கு இடையிலும் ரயில் போக்குவரத்து ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டமானது வரும் 2050 ஆண்டிற்குள் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, பூமியிலிருந்து நிலவு, நிலவிலிருந்து செவ்வாய்க்கோள், பின்னர் அங்கிருந்து நேரடியாக பூமி என ஒரு முக்கோண வடிவ அமைப்பை வரும் 2120 ஆண்டிற்குள் ஏற்படுத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சியில் ஜப்பான் இறங்கிவிட்டாலே நிலவை கைப்பற்றும் முதல் நாடாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை.